ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல காரசாரமான எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் சைடிஷாக தொட்டுக்கக்கூடிய வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க, எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு நல்லா ஒரு துணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு பாருங்கள், இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா வந்து உடையாமல் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேப்பரை போட்டு விரித்து வச்சுட்டு அதுலேயே அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஃபேன் காற்றுல நல்லா காயட்டும். கொஞ்சம் வந்து வதகி போன காயாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுவே வாங்கிட்டு வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம செய்கிறோம். நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். நான்ஸ்டிக் தவாவில் செஞ்சால் தான் கிறிஸ்பியாக வரும்னு இல்லை, நம்ம நார்மல் கடாயிலேயே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து அரிஞ்சு வச்சாச்சு. வாங்க, இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடு தான், ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வாங்க, எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு சட்டி காயட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ, 1/2 கிலோவுக்கு வந்து 1-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதோட கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த கடி படும்போது நல்லாயிருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் இல்லாமல் செஞ்சாலும். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், அதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது இதுவும் சேர்த்து வதங்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி ஃபேனில் கட் பண்ணும்போது காய வச்சுருந்தோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி பிரட்டி போட்டு வதக்குங்க. அடியிலேருந்து எடுத்து எடுத்து போட்டு வதக்குனா தான் நம்மளுக்கு வந்து காய் உடையாது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளவளப்பு இல்லாமல் காய் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வரும். நம்ம அந்த குழம்பு கிண்டும்போது இந்த மாதிரி இப்படி இப்படி கிளரும்போதெல்லாம் கிளறினீங்கன்னா காய் உடஞ்சி வளவளப்பாக வரும். இந்த மாதிரி 4 பக்கமும் பிரட்டி போடும்போது காயும் உடையாது, நல்லாவும் சீக்கிரமாக வெந்துடும். அதே மாதிரி அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும், சிம்மில் வந்து வைக்கக்கூடாது. வேக வேக கொஞ்சம் அடிப்பிடிக்கும், அதுக்கப்புறமா வந்து கடைசியில் சரியாயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வேகட்டும். அந்த ஜாம் மாதிரி வருது பார்த்திங்களா, அது எல்லாமே போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே போட்டிங்கன்னா உப்பு வந்து நீர் விடும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஜாம் மாதிரி ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து அடியிலேருந்து பிரட்டி போட்டு கிளறணும். இப்போ வேகட்டும். மூடி போட்டு மூடக்கூடாது. 2 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு உடையாமல் வரும். ரொம்ப அதிகமாக அனல் இருந்துச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஆனால் சிம்மில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக தான் போட்டு நம்ம வதக்கணும். இப்போ மறுபடியும் 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து கொஞ்சம் வதங்கின காயாகவும் நல்லா ஈரப்பதம் இல்லாத ஆற வச்சு நம்ம அந்த மாதிரி வதக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் கூட பிச்சு பிச்சு இல்லாமல் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 5 நிமிஷம்தான் ஆகுது. முதல்ல போட்ட வெண்டைக்காய்க்கு இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்புலாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து உப்பு சேர்த்திங்கன்னா இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வந்து வெந்துடும். இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க.
அடுப்பு பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து பிசு பிசு இல்லாமல் வராது. ஆனாலும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக எரிகிறதுனால நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு நார்மலாக வந்து அடுப்பு இருக்குதுன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். ஆனால் குழம்பு நம்ம கிளற மாதிரி கிளற வேண்டாம், நாலா பக்கமாக அடியிலேருந்து பெரட்டி போட்டு பெரட்டி போட்டு செஞ்சால் மட்டுமே தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், முக்கால் பாகம் வெந்துருச்சு, உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து மஞ்சள் தூள் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அரை கிலோவுக்கு 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3.5 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கப்புறமா வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. சாம்பார் தூள் வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து சிம்மிலையே வச்சு நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை கிளறி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய்க்கு வந்து பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு காய் கூட உடையில, நல்லா கிறிஸ்பியாக வேணும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறதுனால நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இறக்கிடலாம். இல்லை கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து எடுத்தீங்கன்னா நல்லா சுண்டி வரும், அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறக்கிட வேண்டியதான். அடுப்பை அணைச்சிட்டு உடனே வந்து மூடி போட்டு மூடாதீங்க. 5 நிமிஷம் அந்த ஆவியெல்லாம் போன பிறகு மூடுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படியே சாதம் போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.